ஓம் சாந்தி. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எளிய முறையில் செல்வந்தர் ஆகுவதற்கான யுக்தி, அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சிவபாபாவை வாரிசாக ஆக்கி கொண்டால் எளிமையில் செல்வந்தர் ஆகலாம், பயம் வேண்டாம். இந்த சிவனை குழந்தையாக நினைவு செய்யுங்கள், அவர் நமக்கு நிறைய சேவை செய்வார். பாபாவை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும், வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையை நினைவு செய்யுங்கள். சேவைதான் செல்வந்தராக எளிமையான யுக்தி. நல்ல விஷயத்தை பாபாவின் அறிமுகத்தை கொடுத்து மற்றவர்களுக்கு புரிய வைத்து ஞான வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். நமக்கு அறிமுகம் கிடைத்ததும் நாம் மற்றவர்களுக்கும் கொடுக்கும்போது புண்ணியம் அதிகரிக்கும். ஒருபோதும் நம் குழந்தைகளை விகாரங்களுக்கு செல்லவிடக்கூடாது. அதற்கு பதிலாக சேவையில் கவனம் செலுத்த வேண்டும். தந்தையின் நினைவு இருந்தால் மாயையின் வலையிலிருந்து விடுபட்டு புத்தியுடன் செயலை செய்யலாம். ஆன்மீக உணர்வுடன் சேவை செய்ய வேண்டும். ஆத்ம உணர்வை பார்ப்பதனால ஆன்மீக உணர்வின் அன்பு அதிகரிக்கும். போகும்போதும் வரும்போதும் ஆத்மா என்ற பயிற்சியை செய்ய வேண்டும். ஊக்க உற்சாகம் என்ற சிறகு இருக்கும்போது வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். சர்வசக்தி பாபாவின் இடர்க்குடையில் இருக்கும்போதே அனைத்து செல்வங்களும் அதிகரிக்கும், பிராப்திகளும் அதிகரிக்கும். நாமம் அடைந்து மற்றவர்களுக்கும் கொடுக்கும்போது பல கோடி மடங்கு பிராப்தி அதிகரிக்கும். இறைவன் கற்றுக் கொடுக்கும் இந்த ஞான செல்வம் மட்டும்தான் பல கோடி மடங்கு அதிகரிக்கும். அனைத்து செல்வங்களுக்கும் அதிபதி ஞான செல்வம்தான். ஞான செல்வம்தான் அனைத்து பாக்கியத்தையும் அதிர்ஷ்டமும் கிடைத்துவிடும். சுயம் பகவான் ஞான கடலிடம் இருந்து ஞானத்தையும் தெய்வீக குணங்களையும் அடையும் இந்த ஞான செல்வம்தான். மனதை சக்திசாலியாக்கும். புண்ணியத்தின் பலனும் உடனுக்குடன் கிடைக்கும். எனவே எளிய முறையில் செல்வந்தர் ஆகலாம். ஓம் சாந்தி.